கடவுளரில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஞானவாணி தீபாவின் அன்பு வணக்கங்கள் அறம் பொருள் இன்பம் பெற்று அனைவரும் வளமோடும் நலமோடும் வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிட்டட்டும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளையும் இன்றைய நாளுடைய பன்னிரண்டு ராசிகளுக்கான பலனையும் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க இருப்பது பஞ்சாங்க குறிப்பு இன்று சோபகிருது வருடம் தக்ஷனாயனம் கிரிஷ்மருது, ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறை ஆங்கிலம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இன்று சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் மாலை சூரிய அஸ்தமனம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கும் நிகழ்குதுங்க இன்றைய திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி திதிங்க இந்த ஏகாதசி திதியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கான விரதங்களை இருக்கலாங்க ஸ்பெஷலா சொல்ல போனோம்னா ஏகாதசியில பெருமாளுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கலாம் ஸோ தெய்வங்களுக்காக விரதம் இருப்பதற்கான சிறந்த நாளாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக என் உடம்புல காயங்கள் இருக்குது அந்த ஆறவே மாட்டேங்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய காயங்கள் தீர்வதற்கான நல்ல நாளாக இருக்குங்க ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்க மறக் மறக்காதீங்க உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ஊன்ஸ்க்கு அதாவது காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது இன்னைக்கு விரைவில் உங்களுக்கு குணமடையுங்க மேலும் இந்த நாளில் வந்து நீங்கள் தெய்வ காரியங்களை செய்கிறதுன்றது மிகவும் சிறப்பானதாக இருக்குதுங்க நீங்கள் இன்றைக்கி விரதம் ஏற்படலாம் இல்லை தெய்வங்களுக்கான க காரியங்கள் செய்கிறது தான் தெய்வ காரியங்கள்னால் என்ன கோயிலுக்கு போகலாம் இல்லை கோயில்களுக்கு செய்து அங்கே பணிகள் செய்யலாம் உழவார பணின்னு சொல்வாங்க அப்போ கோயில்களுக்கு சென்று தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது மூலமாக இந்த நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பானத நாளாக அமையுங்க இன்றைய நட்சத்திரம் மிருக சிறுட நட்சத்திரமுங்க இன்று நாள் முழுவதும் மிருக சிறுட நட்சத்திரம் அமைந்திருக்குதுங்க இந்த நாள் உங்களுக்கு மேல்நோக்கு நாளாக அமையுதுங்க இந்த நாளில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்யலான்னா மேல் நோக்கி வளரக்கூடிய மரங்கள் செடிகள் பயிர் வகைகளை நீங்கள் நடலாம் அது மட்டும் இல்லாமல் பந்தலாம் மைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா செவர் எழுப்புறது நான் பேஸ் பேஸ்மெண்ட்டு போட்டுட்டேங்க ஆனால் இன்னும் நான் வந்து செவர் எழுப்பாமல் வச்சுருக்கேங்கன்னா செவரு எழுப்ப எழுப்புவதற்கான வேலைகளை நீங்கள் இன்றைக்கி செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் தானியங்களை வாங்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் அரிசி வாங்கணும்னு நினைக்கிறீங்க மல்லிகை சாமான்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவு தானியங்களை வாங்குவதற்கான சிறப்பான நாளுங்க இந்த நாள் கல்வி கற்பதற்கு அது மட்டும் இல்லாமல் யாத்திரை செல்வதற்கும் அது சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்குதுங்க இந்த நாள் உங்களுக்கு மே மேலும் சிறப்பாக அமைவதற்கு இந்த நட்சத்திரத்தினுடைய நாதனான செவ்வாய் பகவானையும் முருகரையும் வணங்கினா சிறப்பு இன்னைக்கு நாம யோகம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாகாதம் நாம யோகம் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இருக்கு பின்பு ஹர்சனம் நாம யோகம் அமையுதுங்க அடுத்தது கரணம் இன்னைக்கு பவகரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையும் அதன் பின்பு பாலவ கரணமும் இன்றைக்கி அமைந்திருக்குது அமிர்தாதி யோகத்தில் இன்றைக்கி நாள் முழுவதுமே சித்த யோகம் அமைந்திருக்குதுங்க நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி ஐந்து நிமிடம் வரையும் மாலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம்லேருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் நல்ல நேரம் அமைந்திருக்குதுங்க இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை ராகு காலமும் யமகண்டம் மாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடமும் உங்களுக்கு யமகண்டம் இருக்குது குளிகை நேரம்னு பார்த்திங்கன்னா காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி நாலு நிமிடம் வரை கொளிக நேரம் அமைந்திருக்குது சூலம் இன்று மேற்கு பரிகாரம் உங்களுக்கு வெள்ளம் அபிஜித் முகூர்த்தம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உங்களுக்கு அபிஜித் முகூர்த்தம் அமைந்திருக்கிறது தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரிடம் சித்திரை அபிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு இன்று தாராபலம் முழுமையாக அமைந்திருக்குதுங்க அடுத்து சந்திரபலம் உள்ள ராசிகளை பார்க்கலாம் ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராபலம் இன்று சந்திராபலம் முழுமையாக இருக்குதுங்க சந்திராஷ்டம ராசி பார்த்தீங்கன்னா இன்று துலாம் சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம்ங்க இன்னைக்கு இன்றைய கிரக குரோச்சார நிலைகளை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு கடக லக்னம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம்லிருந்து ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அமைந்திருக்குதுங்க கடகத்தில் சூரிய பகவானும் வக்ர சுக்கர பகவானும் உங்களுக்கு அமைந்திருக்கிறாங்க சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட மாந்தி பகவானும் அமைந்திருக்கிறாங்க துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறாரு கும்பத்தில் வக்ர சனி பகவான் அமைந்திருக்கிறாரு உங்களுக்கு மேஷத்தில் ராகு பகவானும் குரு பகவானும் அமைந்திருக்கிறாங்க ரிஷபத்தில் சந்திர பகவான் அமைந்திருக்கிறாங்க இன்று ஒரு ஜோதிட தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கம் தான் பஞ்சாங்கம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு கொடுக்குறேங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாங்கங்களை உடையதுதான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம் பஞ்சம்னா என்ன ஃபைவ்னு அர்த்தம் ஐந்து விஷயங்களை உள்ளடக்கி உள்ளது ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாரம் வாரம் என்கின்ற நாள் வாரம்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி இல்லைங்க வாரம்னா நம்ம ஹிந்தியில் சொல்வோம் சமஸ்கிருதத்திலலாம் சொல்ல போகிறோம் இப்போ மங்கள் வார் புத்வார் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வார் அப்படின்றது தான் வாரம்னு சொல்கிறோம் ஸோ நம்மளுடைய அந்த முதல் பஞ்ச அங்கத்தில் முதல் ப பார்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா வாரம் என்கின்ற நாள் தாங்க அப்புறம் வாரம் அடுத்து திதி ரெண்டாவது வந்து திதி மூன்றாவது நட்சத்திரம் நான்காவது யோகம் ஐந்தாவது கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஐந்தையும் தினம்தோறும் நாம் படிக்கணும் படிக்க தெரியலனா கேட்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐந்தும் வந்து பஞ்ச அங்கங்கள்ன்றது இல்லாமல் பூத தத்துவத்தில் அமைந்திருக்குது நம்ம இந்த பஞ்ச பூத தத்துவத்தில் அமைந்திருக்கிற இதை படிக்கிறது மூலமாகவே நம்மளுடைய ஒவ்வொரு நாள்லையும் நம்மளுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படுவதோடு நம்மளுடைய நல்ல நிகழ்வுகள் நல்ல மாற்றங்கள் நமக்கு உங்களுக்கு இதனுடைய நான் வந்து ஒரு ஜோதிடர் இல்லைங்க ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னாலும் உங்களுக்கு அதை பத்தி எதுவும் டெய்லியும் நீங்க பஞ்சாங்கம் வச்சிருந்த இல்லைன்னா கூட கேலண்டர் எடுத்து தினமும் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணம் இந்த ஐந்து விஷயங்களை உங்களுடைய அந்த கேலண்டர் பேப்பரில் பார்த்தாவே தெரியும் அதை நீங்கள் படிங்க வாய் விட்டு இன்றைக்கி படிங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லோருமே இதை படிக்கணுங்க ஆக்சுவலாக இந்த ஹேபிட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சித்திரை மாதம் அதாவது வருட பிறப்பில் வந்து இந்த பஞ்சாங்கம் வாங்கி பஞ்சாங்கம் வாசிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க ஆனால் இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறது புரியுதோ புரியலையோ இதை வாசிங்க அப்படின்னு எல்லார் வீட்லேயுமே சொல்லுவாங்க ஸோ இதை தெரிஞ்சவங்க தெளிவாக வாசிப்பாங்க புரிஞ்சுப்பாங்க தெரியாதவங்க நீங்கள் அட்லீஸ்ட் இன்றைக்கி வாசிக்கவாது செய்யுங்க எதுவும் புரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்ச அங்கங்களும் பஞ்சபூத தத்துவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் குறையினால தாங்க நோய் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நோய் வருதுனாவே அந்த ஏதோ ஒரு பஞ்சபூதம் வந்து அவருக்கு குறைஞ்சிருக்கு என்ன பஞ்சபூதங்கள் என்ன சொல்வோம் நம்ம நீர் நிலம் காற்று ஆகாயம் அதெல்லாம் சொல்றோம் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒரு சக்தி குறையுது அப்படி குறையும் நமக்கு நோய் வருதுன்னு அர்த்தம் இந்த பஞ்ச அங்கங்களை படிக்கிறது மூலமா உங்களுக்கு அந்த குறை வந்து தீரும் அதனால ஆயுள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரம் அடைந்த முன்னோர்களும் முனிவர்களும் சித்தர்களும் இதை சொல்லி அதனால் அதனால படிக்கலாம் எந்தெந்த அங்கம் வந்து எந்த தத்துவத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க முதல்ல வந்து வாரம் என்கிற நாள் இது அக்னி தத்துவத்தில் அமைந்திருக்குதுங்க இது நமக்கு என்னத்தை சுட்டி காமிக்குது சொன்னோம்னா நம்மளுடைய விருத்திக்கு இந்த நம்ம படிக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய திதி திதி வந்து நீர் தத்துவத்தில் அமைந்திருக்குதுங்க இது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய செல்வ வளத்தை பற்றி சொல்வதற்கு தான் இந்த திதியை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் அப்படின்றது வந்து காற்று தத்துவத்தில் அமைந்திருக்குது இது நம்மளுடைய பாவ அதாவது ஊழ்வினை கர்மா கரைவதற்கான வழிகளை இந்த நட்சத்திரங்கள் நமக்கு சொல்வ சொல்லுவதாக அமைந்துள்ளதுங்க அடுத்தது நாம யோகம் நாம யோகம் ஆகாய தத்துவத்தில் அமைந்திருக்குது இது எதற்காகனா பகை வெல்லல் மற்றும் நம்மளுடைய ரோக நிவாரணத்துக்காக இந்த நாம யோகம் நமக்கு பயன்படுது அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா கரணம் இது வந்து நில தத்துவத்தில் அமைந்திருக்குது இந்த நில அமைந்திருக்கிற இந்த கரணத்தின் மூலமாக நம்மளுக்கு காரியங்களை வெற்றி கிடைப்பது எப்படின்றத உணர்த்துவதாக இந்த கரணங்கள் அமைந்திருக்குதுங்க அதனால் இதை பற்றி முழு விளக்கம் தெரியலனாலும் பரவாயில்ல சிம்பிளாக இது பஞ்ச பூதங்களுடைய அமைப்பில் அமைந்திருக்கிறதுனால இதனுடைய பெயர்களை தினமும் காலையில் நீங்கள் வாசிங்க வாசிக்க முடியலனா நீங்கள் காதில் கேளுங்கள் இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம் அதன் அதை வந்து நீங்கள் டெய்லியும் காதில் கேட்டு பழகுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் உங்களுடைய ஆயுள் விருத்தியையும் ஏற்படுத்துங்க இன்றைய ஸ்பெஷல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளி இதனுடைய ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏகாதேசியில உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பெருமாளுக்காக என்ன பண்ணுவாங்க விரதம் இருப்பாங்க இன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபடுறதும் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக தான் இந்த நாள் அமைது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஆடி மாசன்றதுனால நீங்கள் இன்னைக்கு அம்மனையும் வழிபடலாம் பாருங்க இன்னைக்கு நீங்க சிவன் பெருமாள் மற்றும் அம்மனை வழிபடுவதற்கான சிறப்பான நாளாக இருக்குது ஆடிவெள்ளி வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அம்மனுக்கு சென்று பொங்கல் வைப்பாங்க பொங்கல் அதாவது ஏதாவது வேண்டுதல் வைத்திருக்கிறோம் அது மட்டும் தான் இல்லைங்க ஆடி மாசமான அம்மனுக்கு வந்து ஒரு பொங்கல் வைத்து வழிபடுவதுன்றது குடும்பத்தில் அது ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு வேண்டுதலாகவும் அது ஒரு பரிகாரம் பரிகாரகமாகவும் இருக்குது அதனால் இன்னைக்கு முடிந்தவங்க அம்மன் கோயில்களுக்கு சென்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறதோ இல்லை உங்களுக்கு இஷ்டமான தெய்வ அம்மன்களையோ சென்று அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அம்மனுக்கு பொங்கல் செய்து படைத்து இன்னைக்கு வழிபடுங்க அது உங்களுக்கு மிக மிக நல்ல அதாவது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கடன்கள் மற்றும் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் தீந்து சந்தோஷமான மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெருமாளை வணங்குறவங்க ஏகாதசி வழிபாடு பண்ணுறவங்க இன்றைக்கி அவருக்காக விரம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம் மேலும் வந்து இந்த சிவ வழிபாடும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிவ சிறப்பாக அமையுது சிவ வழிபாடு பண்ணுங்க மேலும் இந்த நாளுக்கு வந்து சந்திரனையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பாக அமைதுங்க சந்திர பகவானையும் இன்னைக்கு நீங்கள் மனமாற வழிபாடு பண்ணுங்க மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஸ்பெஷலாக அமையவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுங்க அம்மனை இது ஆடி மாதம் ஸ்பெஷல்றதுனால அம்மனை வந்து வழிபடுங்க மற்றும் சிவபெருமான் சந்திரனையும் நீங்கள் வழிபடுங்க இதன் மூலமாக இந்த நாள் சிறப்பாக அமையுங்க பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்க்கலாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது மேஷ ராசி அதிகாரம் மிக்க மேஷராசி நேயர்களே இன்றைக்கி உங்களுடைய நாள் உற்சாகம் மிகுந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு உற்சாகம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க அதாவது உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கி நீங்கள் துள்ளி குதிக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு இன்றைக்கி தன சேர்க்கை உண்டு தன சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருள் பொருள் மு பொன் பொருள் மூலமாகவோ இல்லை சொத்து விஷயங்கள் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு பணம் வர வேண்டியது இது வரைக்கும் வரலைங்க இன் அப்படின்றதுனா இது வரைக்கும் உங்களுக்கு வராத விஷயங்களோ அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த பணங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வக் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அதன் மூலமாக உங்களுடைய உற்சாகம் இன்றைக்கி பல மடங்கு கிடைக்க போது மனத்தில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு உற்சாக தர உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கைகள் கூட இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது அந்த உறுப்பினர்கள் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைதுன்னு தான் சொல்லணும் அப்போது உங்களுக்கு உற்சாகம்தானே மனதில் பெருகும் அதனால் இந்த நாள் உங்களுடைய உற்சாகத்தை இரட்டிப்பாக்குவதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு மஞ்சள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடகிழக்கு திரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ராசி நேயர்களே இன்றைய ராசி பலனை உங்களுக்காக பார்க்கலாம் இன்றைக்கி சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு அது மிக அற்புதமான பலனை கூட தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய மனநிலை இன்னைக்கு ரொம்ப திடமான மனநிலை தெளிவான மனநிலை குழப்பம் இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இது வரைக்கும் ஏதோ ஒரு டயர்டு எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இது இந்த ப்ரா இந்த உடம்பு இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் துள்ளி குதித்து ஓடி விளையாடக்கூடிய அளவுக்கான உங்களுடைய ஆரோக்கியம் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு அதிகாரங்களும் உங்களை தேடி கௌரவ பதவிகளும் புகழும் இன்றைக்கி தேடி வரக்கூடியதாக இருக்குது ஏதோ ஒரு செயல் நீங்கள் செய்திருப்பீங்க அதனால் உங்களுக்கு நன்மை நடக்குமான்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஆனால் அந்த செயல் மூலமாக இன்று உங்களை தேடி பேரும் புகழும் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இந்த நாள் உங்களுக்கு பேர் புகழ் மட்டும் கொடுக்கக்கூடியதாக இல்லை உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இரட்டிப்பாக கூடிய நாள்னு கூட சொல்லலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் ஒரு தேஜஸ் வந்து இருக்கும் உங்களுடைய முகத்தில் ஒரு பொழிவுக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைதுங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பான உற்சாகம் தரக்கூடிய அது மட்டும் இல்லாமல் உங்களை டிசீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நாளாக அமையுது இதை மேலும் ரெட்டி பார்க்குவதற்காக இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அம்மன் தான் அம்மனை இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு எல் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஆடி வெள்ளி அதனால் இன்னைக்கு அம்மனை நீங்கள் மனதார வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் தெய்வீகமான நாளாக உங்களுக்கு அமையும் தன பெருக்கம் உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைக்கி அதற்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு நண்பர்கள் அதிகம் பெற்ற மிதுன ராசி நேயர்களே இன்றைக்கி உங்களுடைய ராசி பலனை பார்க்கலாம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு தொ உங்களுக்கு ஏதாவது பயணங்கள் செய்யணும்னா இன்றைக்கி நீங்கள் பயணங்கள் செய்யுங்க அதாவது நீண்ட தூர பயணம் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறேங்க அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக நான் இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் போடலான் இருக்கேன் போடுங்க ஓகேங்களா அப்போது நீண்ட தூர பயணம் செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடுங்க அதாவது அதுக்காக பாஸ்போர்ட்டோ விசாவோ ஏதோ ஒன்று நான் ட்ரை பண்ணுறேன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதாவது நீண்ட தூர பயணத்துக்கான நல்ல விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பாசிபிளான விஷயங்களாக இருக்கும் உங்களுக்கு மேலும் வந்து உங்கள் உடம்புல கொஞ்சம் மந்தத்தன்மை கொஞ்சம் சோம்பேறித்தன்மையெல்லாம் இன்றைக்கி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி இன்றைக்கி சுறுசுறுப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இயங்கணும் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் யோகா போ யோகா பண்ணுங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறதன் மூலமாக உங்கள் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்க மனசுல நம்மளால் இதை செய்ய முடியுமோ முடியாதோ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமோ இதெல்லாம் நமக்கு பாசிபிள் இல்லையோன்னு நீங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் பாசிபிள் ஆகுன்ற அந்த மனநிலைமையை நீங்க ஏற்படுத்திக்கணும் அது உங்களுக்கு இன்னைக்கு நல்லதா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யாருக்காவது ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கான நாளாக பயன்படுத்திக்குங்க அது அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பு நிலையை வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விருத்தி அடைய செய்யும் ஸோ அதனால் இன்னைக்கு உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற நாள் நீங்கள் மற்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற நாள் ஸோ இந்த நாளில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும் தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேஷன் மாதிரி இன்னைக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் கொடுங்க கிஃப்ட் கொடுத்த மூலமாக இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக இருக்கும் மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக உங்களை வைத்து கொள்ளவும் நீங்க மத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதன் மூலமாக உங்களுடைய சந்தோஷங்கள் ரெட்டிப்பாகுவதற்கும் ஏதாவது தொலைதூர பயணங்களுக்கான ஒரு முயற்சி செய்வதற்குமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைதுங்க இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு தாங்க மகாவிஷ்ணுவை இன்றைக்கு வணங்குங்க மகாவிஷ்ணுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டும் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமைவதற்கு நீங்கள் ப பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடமேற்கு இலகிய மனதுடைய கடகராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பரோ சூப்பர் அப்படின்ற நாள் தாங்க ஏன்னா எல்லாத்துலயும் வெற்றி நினைச்சதெல்லாம் நடக்கும் இன்னைக்கு பேசாம நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் ரெ எந்த வேலையும் செய்யலனாவே முயற்சி இல்லாமலே உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களால் அதாவது உங்களுடைய பெற்றோர்களாலேயோ இல்லை நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ நிறைவேறும் நாளாக இந்த நாள் இருக்குது அதனால் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் உங்களுடைய எல்லா வி எல்லாருக்கும் நன்றி சொல்ல தவறாதீங்க ஏன்னா எல்லா உதவிகள் கிடைக்குது உங்களுக்கு அதனால் சந்தோஷம் பெருகும் அதற்காக நன்றி இன்னைக்கு தெரிவிப்பதன் மூலமாக இது நிலையான சந்தோஷமாக இந்த நாளில் உங்களுக்கு அமையுங்க அதனால் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணம்லாம் உங்க முயற்சி இல்லாமையே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபமோ லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க இன்றைக்கி எல்லா வகையிலும் எந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இனிமையானதாகவும் அமைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவானை இன்றைக்கி நீங்கள் பரிபூர்ணமாக வணங்குங்க உங்களுடைய மனநிலை உடல்நிலை இன்று சிறப்பாக இருக்குங்க மேலும் இந்த நாள் சிறப்பானதாக அமைய நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணு பார்த்தீங்கன்னா இரண்டு உங்கள் நீ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் உங்களுக்கு வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை உங்களுக்கு கிழக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரும் சிம்மராசி நேயர்களே என்று உங்களுடைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆதாயம் அப்படின்ற விஷயத்துல தாங்க உங்களுக்கு அதிகமான நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கு ஆதாயம்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு இன்னைக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஸோ தொழில் வேலை எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உயர் பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எளிதாகவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசினேயர்களான உங்களுக்கு உயர் பதவி எளிதாக கட்டும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கும் தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து வேலை செய்கிறத விட மற்றவங்களை வேலை வாங்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கான பதவிகள் உங்களுக்கு எளிதாக உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பதவிக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பதவி உங்களை தேடி வரும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க பதவி உயர்வு கிடைக்கும் அதுக்கேற்ற வருமானங்களும் உங்களுக்கு பெருகக்கூடிய நாளாக இருக்குது உங்கள் கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் அவங்கள இல்லைன்னு சொல்லாமல் காக்கக்கூடியவங்க நீங்கள் அந்த மாதிரியான உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் உதவி செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையும் புகழும் கௌரவம் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்க மேலும் இந்த நாள் வந்து உங்களுக்கு இனிமையானதாகவும் கௌரவம் நிறைந்ததாகவும் புகழுடைய நாளாகவும் மாறுவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தாங்க இன்றைக்கி சிவபெருமானை நீங்கள் மன மனதார வணங்குங்க உங்களுடைய புகழ் வானை தொடும் அளவிற்கு உங்களுக்கு இன்றைக்கி அமையுங்க இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நல்ல குணங்களை உடைய கண்ணீராசி நேயர்களை இன்றைய ராசி உங்களுக்காக பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் மற்றவங்களுக்காக வேலை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது நல் நான் நிறைய தானங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பு எனக்கு ஏன்னால் என்னுடைய வேலையிலேயே நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணின்னு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னா இன்றைக்கி இந்த நாளை பயன்படுத்திட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே கூட ரொம்ப நாளாக அம்மா சொல்லிட்டுருப்பாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா கண்ணு பார்க்கணும் காது சரியாக கேட்கலை செக் பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க அம்மா எனக்கு வேலை இருக்குது என்னால் காலிலேருந்து ம நைட்டு வரைக்கும் வேலையிலே இருக்கேன் என்னால் முடியலன்னு சொல்லியிருப்பீங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த நாள் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ந நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய குடும்பத்துலாருடையது நண்பருடையது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதன் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் மனசில் அது ஒரு ஏக்கமாகவே இருந்துட்டு நம்ம இவங்கெல்லாம் சொல்லி நம்ம எதுவும் செய்யலையே இது அதுவே உங்களுக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வேலைகளை செய்கிறது மூலமாக இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்தால் பரவாயில்ல வேலையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் உதவிகள் செய்யுங்க முடிந்தவர்களுக்கு இது உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இன்றைக்கி இருக்குதுங்க இதன் மூலமாக உங்களுடைய ஊழ்வினை கடன் தீர்வதற்கான ஒரு நல்ல நாள் அதனால தான் இன்றைக்கி நான் உங்களை உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியெல்லாம் செய்ய முடியலைங்க லீவு கொடுக்கலன்னா முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் கொடுங்க தான தர்மங்கள்னால் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க அப்படி உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ அது செய்யுங்க அதுவும் இன்றைக்கி உங்களுடைய புண்ணிய கணக்குகளை ரெட்டிப்பாக்குவதாக அமைந்துள்ளது உள்ளதுங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் இன்றைக்கி நீங்கள் ஐயோ இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்யுங்க இதன் மூலமாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரெட்டிப்பாகுங்க இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் சிறப்பாக பெறுவதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் என்று அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு தாங்க மகாவிஷ்ணுவை நீங்கள் இன்னைக்கு மனவாரம் நீங்கள் வணங்குங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இந்த நாள் மிகவும் சிறப்பானதாகவும் அதிர்ஷ்ட நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு மேலும் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய நீங்கள் பயன்படுத்த வேண்டிய என்ன தீர்க்கமான அறிவுடைய துலாம் ராசி நேயர்களே இன்றைய ராசி பலனை உங்களுக்காக பார்க்கலாம் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு இதனால் சந்திராஷ்டம்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக அமைதுங்க திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க இன்றைக்கி யாராவது இன்சூரன்ஸ் எடுக்கணும் நான் வந்து ம எதாவது மருத்துவ காப்பீடு போடலான் இருக்கேன் அதுக்கு போகிறதுக்கே டைம் இல்லைனா இன்றைக்கி இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது மட்டும் வந்து இதெல்லாம் சேமிப்புன்னு நினச்சிக்கோங்க அப்போ ஐயோ இன்சூரன் சொல்கிறீங்களேன்னு பயப்படாதீங்க நெகட்டிவாக சொல்லலை பாசிட்டிவாக சொல்கிறேன் அதாவது எடுப்பதற்கு இதெல்லாம் எடுத்து எல்லாருக்குமே இது முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த இன்சூரன்ஸுன்றது மெடிக்கல் பாலிசி ரெண்டுமே உங்களுக்கு முக்கியத்துவம் தான் எல்லாருமே எடுக்கிறோம் இந்த காலத்தில் அதனால் எடுக்கிறதுக்கான நல்ல நாளுன்றதே இந்த நாள் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க மெடிக்கல் பாலிசிஸ்லாம் எடுத்து வைங்க திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எ உங்கள் காரியத்தில் தடை இல்லாமல் மனதில் குழப்பமில்லாமல் நோய் இல்லாமல் ரொம்ப சுகமாக வாழ்வதற்கு இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் தாங்க இன்னைக்கு அம்மனை நீங்கள் உங்களுக்கு பிடித்த அம்மனை அம்மனை எந்த அம்மன்னால் வெறும் அம்மன்லாம் எந்த அம்மனை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வகையில் காளி அம்மன் பிடிக்குதா துர்கை அம்மன் பிடிக்குதா எந்த அம்மனை உங்களுக்கு இன்றைக்கி பிடிக்குதோ அந்த அம்மனை மனமார இன்றைக்கி வணங்குங்க முடிந்தால் பொங்கல் கூட இன்றைக்கி வைக்கலாம் அதனால் வைத்து வணங்குவதன் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் இந்த நாள் மேலும் அதிர்ஷ்டமாக அமைவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பயன்படுத்தக்கூடிய நிறம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊதா கலர் மற்றும் பயன்படுத்தக்கூடிய டிசைனு பார்த்தீங்கன்னா மேற்கு பெரிய ஆசைகளும் லட்சியமும் உடைய விருச்சக ராசி நேயர்களே இன்றைய ராசி பலனை உங்களுக்காக பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்கள் மனசில் ஒரு பெரிய ஆசைகள்லாம் இருந்துகிட்ருக்கு லட்சியங்கள்லாம் நிறை இருந்துட்டுருக்கு அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க ஆனால் இன்னும் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணலை அங்கங்கே அப்டிக்கல்ஸ் வந்து தடைகள் வந்து நீங்கள் அங்கங்க நின்றுடுறீங்க சோர்ந்து போயிடுறீங்க கவலையே வேண்டாம் இன்னைக்கு அது எல்லாம் தாண்டி உங்களுடைய லட்சியத்தை உங்களுடைய டார்கெட்டை இன்னைக்கு ரீச் பண்ணுற நாளாக இருக்குதுங்க அதற்கு யாரெல்லாம் உதவுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கணவராக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவரும் உதவுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களும் இதற்கு கைகோர்த்து உங்களுக்கு உதவக்கூடிய நாளாக இருக்குதுங்க அதனால் இன்று உங்களுடைய லட்சியங்களும் ஆசைகளும் நிறைவேறுவதற்காக சரியான நாளாக அமைதுங்க அதனால் அந்த டார்கெட்டை இன்றைக்கே அடைவதெல்லாம் உங்களுடைய முயற்சி சற்று கொஞ்சம் அதிகமான முயற்சி போடுங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சப்போர்ட் இருக்கிறதுனால ஈஸியாக அதை வந்து ரீச் பண்ணக்கூடியதாக இருக்குது என்ன ஆசைகள் இருக்குதோ என்ன விஷயங்கள் உங்கள் மனசில் இத்தனை நாள் இல்லை இல்லை நோ நோன்னு இருந்ததோ இப்போ எல்லாமே எஸ் எஸ்ன்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஸோ இந்த நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பான நாளாக உங்கள் டார்கெட்டை நீங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரீச் பண்ணுவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தாங்க ஏன்னா சந்திர பகவானை எதுக்கு வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு உடம்பும் உங்களுக்கு உள்ளமும் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும்னா தெளிவாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆக்டிவாக உற்சாகமாக வேலை செய்ய முடியும் அப்போது அதற்கும் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு சந்திர பகவான் தாங்க இன்னைக்கு சந்திரன் நம்மனுசாரம் வணங்குங்க முடிந்தால் இன்றைக்கி வந்து சக்கர பொங்கல் தானம் கொடுங்க அப்படி இல்லைன்னா எறும்புக்கு ஒரு படி பச்சரிசிய தானமாக போடுங்க அதன் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு சந்திர பகவானை வணங்குவதன் மூலமாகவும் இந்த தானங்கள் மூலமாகவும் சிறப்பான நாளாக இது அமைவதாக இருக்குதுங்க இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வந்து வடமேற்கு வார்த்தை ஜாலம் மிக்க தனுசு ராசி நேயர்களே உங்கள் வார்த்தையாலேயே எல்லாரையும் அப்படியே கவர்ந்து இழுத்துடுவீங்க ஓகே அவர் அவர் பேச்சு கேட்டாவே எனக்கு அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய ராசி பலனை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் மிகவும் சிறப்பானதுன்னு தாங்க சொல்லணும் இன்னைக்கு உங்களுடைய கடனுங்களெல்லாம் தீரப்போகுது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் பேலன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஈஸியாக வசூலிக்க முடியும் ஸோ ரெண்டு விஷயமே உங்களுக்கு நல்லதுதாங்க கடனும் உங்களுக்கு தீரப்போகுது அப்படி கடன் இல்லை கடன் நீங்கள் கொடுத்துருந்தா அதை கடனும் வசூலாகக்கூடிய நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது நோய்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும் ஏதாவது ஒரு கேஸ் போடணுங்க அந்த கேஸ் போட்டால் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் போடுங்க கேஸ் போடுறோன்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் கேஸ் போடுங்க உங்களுக்கு சாதகமான பதில் வரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்கள் மனசில் இருக்கிற தேவையா தேவையற்ற நீங்களே மனசில் இருப்பீங்க இதெல்லாம் வேஸ்ட்டு இதெல்லாம் என் மனசில் இருக்கக்கூடாது இல்லை இந்த செயல்கள்லாம் நான் செய்யக்கூடாது இதெல்லாம் நான் விட்டுணுன்னு நினைக்கிற விடல அந்த விஷயங்களையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது அதனால் அந்த எதிரிகள்னால் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் கூட நமக்கு எதிரிகள் தாங்க அதையெல்லாமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தள்ளி இருக்க முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடியங்க மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாகவும் உயர்வு தரக்கூடியதாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைதுங்க இந்த நாளை மேலும் நீங்க சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுங்க சிவபெருமானை இன்றைக்கி நீங்கள் வணங்குங்க உங்களுடைய மனசில் இருக்கிற கவலைகள் தீரும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வெற்றியும் கிடைக்குங்க இன்று நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பயன்படுத்த வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பயன்படுத்த வேண்டிய டிசைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு எத்தனை குறுக்கீடு வந்தாலும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே இன்றைய உங்களுடைய ராசி பலனை பார்க்கலாம் இன்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் அமைந்திருக்கிறது இந்த சந்திரனுடைய அமைவானது என்ன ராசி பலனை கொடுக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பெருமையான நாள்னு சொல்லலாம் பெருமையான நாள்னா உங்களுடைய செயல்கள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் உங்களுடைய சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமும் உங்களுக்கு பெருமை தரும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைதுங்க உழைப்பில்லாத ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது உங்களுடைய எண்ணங்கள் அதாவது உங்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள் தோன்றும் நாளாக இருக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த செயலுக்கான அந்த எண்ணம் அந்த ஐடியா எனக்கு நல்ல ஐடியா இல்லைங்கன்னா இன்றைக்கி அதுக்கான நல்ல ஐடியா வரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு மனதில் உதிக்கும் எண்ணமானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய ப படிப்பில் இன்றைக்கி முன்னேற்றம் உண்டாக இருக்குது காலேஜ் போனேன் காலேஜில் படிக்கிறதுக்காக சேர போகிறேன் ஆனால் எனக்கு காலேஜில் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கல அது இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி அட்மிஷன் நீங்கள் யாராவது வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடம் உங்களுக்கு கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அட்மிஷன் போடுறவங்க இன்றைக்கி உங்களுடைய பா அது விருப்பப்பட்ட பாடத்தை கண்டிப்பாக தேர்வு செய்ய முடியாததான் ஆளுங்க ரொம்ப அற்புதமான நாளாக இந்த மாணவர்களுக்கு இன்று அமைந்திருக்குதுங்க அப்பாவுக்கும் இல்லை அம்மாவுக்கும் ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள்னா உங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கி அவங்க செயல்கள் மூலமாக பெருமை உங்களுக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறாங்க என்னுடைய மகனாயிது என்னுடைய இது இப்படி செஞ்சிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க என்னை நீ பெருமைப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வாங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் அன்பு பெருகும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க இந்த நாள் மேலும் உங்களுக்கு நன்மையான பெருமையான நாளாக அமைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கர பகவானை தாங்க வணங்கணும் ஸோ சுக்கர பகவானை வணங்கிறது மூலமா இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சுபமான நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஐந்து தான் நம்பர் ஃபைவ் இன்றைக்கி இன்றைக்கி பயன்படுத்துங்க அது உங்களுக்கு சக்சஸை தரும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி க்ரீம் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப் ஒயிட் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்குது அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு தொழில் ரீதியான சிந்தனை உடைய ராசி நேயர்களே இன்றைய ராசி பலனை உங்களுக்காக பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கான பலன் பார்த்திங்கன்னா அற்புதமான நாள்னு தான் சொல்லணும் சுகமான நாள் உங்களுக்கு இது சுகத்தை அழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க வீடு வாகனம் மற்றும் உங்களுடைய தாய் மற்றும் உறவுகள் அந் அதுவும் இல்லாமல் உறவுகளோடு நீங்கள் வைத்திருக்கும் தொழில்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக காணப்படுது சுகம் தரக்கூடிய நாளாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் படுத்துக்கிட்டே என்ன பண்ணலாம் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம் ஓய்வு ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தாலும் உங்களுடைய வேலைகள் நிற்காமல் என்ன பண்ணும் உங்களுடைய உறவுகள் மூலமாக அது கண்டினியூ ஆகும் அப்படி சொல்லணும் ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நாள் உங்களுடைய மனதையும் உடலையும் இன்று ஓய்வுபடுத்தி சுகத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் இன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் செய்யப்போகிற வேலைகளுக்கு உற்சாகம் வேணும் உற்சாகத்திற்கு முதல்ல என்ன பண்ணும் உங்களுடைய உடலும் உள்ளமும் ஓய்வு வேணும் அதனால் இன்னைக்கு ஓய்வு கொடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க இது உங்களுடைய பின்னாட்களில் நீங்கள் உற்சாகமாக வேலை செய்வதற்கு உங்களுக்கு அமையும் இன்றைக்கி நம்ம ஓய்வெடுத்தால் வேலைலாம் எப்படி நடக்கும்னு க யோசிக்காதீங்க கண்டிப்பாக அதற்காக உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு கை கோர்பரு கோர்ப்பாங்க கை கொடுத்து உதவுவதாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க அதனால் ஓய்வெடுங்க சுகத்தை அனுபவிங்க நண்பர்களோடையோ குடும்பத்தோடையோ ட்ரிப்புக்கு எங்காவது போகணுன்னு தான் போயிட்டு வாங்க உங்களுடைய மனதை இன்று சந்தோஷமாக வைத்து கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்குது அதற்கு ஓய்வும் மிகவும் முக்கியம் ஸோ ஓய்வை எடுத்து இன்று நாளை நீங்கள் சந்தோஷமாக கழிங்க இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சந்தோஷமாக அமைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாங்க இந்த மகாலட்சுமி தாயே இன்றைக்கி நீங்கள் மனமாற வழிபடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா பால் பாயாசம் செய்து அந்த நிவே நைவேதியமாக படைத்து அவர்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி பால் பாயாசம் தானமாக கொடுங்க அதன் மூலமாக மகாலட்சுமனுடைய பரிபூரண அருள்கிட்டும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பலமும் செல்வமும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழலாம் மேலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் நான்கு பயன்படுத்த வேண்டிய நிறம் பிங்க் கலர் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய திசை வந்து தென்மேற்கு திசை குளிர்ச்சியான கண்களை உடைய மீன ராசி நேயர்களே இன்றைய ராசி பலனை உங்களுக்காக பார்க்கலாம் இன்னைக்கு ராசிக்கு மூன்று மூன்றாம் தான் உங்களுக்கு சந்திரன் அமைஞ்சிருக்கிறாருங்க உங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறாரு இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது உங்களுக்கு தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில் இது வரைக்கும் ட்ரபுள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க தைரியமா அவங்கள ஃபேஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் உற்சாகமும் தைரியமும் பீறிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையக்கூடியதாக இருக்கு உங்களுடைய இளைய சகோதரன்ற தம்பி தங்கை அதாவது உங்களுக்கு இளையவர்கள்லாம் உங்களுடைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க உங்கள் கருத்தை அவர்கள்ட சொல்லி அவங்க சப்போர்ட்டை கேளுங்க பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல குருமார்கள்ட்டெல்லாம் நல்ல சீடர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அதனால குருமார்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன்னா அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நல்ல சீடர் தேவைப்படும் அதனால சி நல்ல சிஷ்யங்கள் கிடைப்பாங்க குருமார்களுக்கு எல்லாருக்குமே நல்ல சிஷியர்கள் கிடைப்பாங்க வே தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பணியாள்கள் கிடைப்பாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு கூட எனக்கு நிறைய வேட்டு வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுட்டேங்க இது வரைக்கும் எனக்கு சரியாகவே அமைய மாட்டுறாங்க ஒரு மாதம் வராங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொன்னால் உடனே ஸ்டாப் ஆகிடுறாங்க ஒரு நல்ல வேலைக்காரங்க கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைக்கிற ராசிக்காரங்க இன்றைக்கி உங்களுடைய வீட்டு வேலை செய்கிறதுக்கு கூட ஒரு வேலைக்காரங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி அவங்கள அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க உங்களுக்கு விசுவ விசுவாசமாக உங்கள் வீடை நல்ல பத்திரமா பார்த்துப்பாங்க நல்ல வேலை செய்யக்கூடியவங்களாக இன்றைக்கி அவங்க இருப்பாங்க மேலும் வந்து இந்த இஎன்டி ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் இருப்பீங்க இஎன்டி ப்ராப்ளம்னா என்ன இயர் நோஸ் த்ரோட்டுன்னு சொல்லுவோம் நம்ம காது சம்மந்தமாகவோ இல்லை மூக்கு சம்மந்தமாகவோ இல்லை தொண்டை சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகணும்னா இந்த நாளில் எடுக்க போங்க சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைகள் போகவே மாட்டேங்குது எப்போயும் காது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த நீங்க போறது மூலமா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நாளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க துறை கலைத்துறையில் இருக்கிறேன் நான் வந்து நடனத்துறையில் இருக்கிறேன் அந்த மாதிரி எழுத்து கலைத்துறைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அமைதுங்க உங்களுடைய தொழில் அதாவது உங்களுடைய பணியில் வந்து இன்னைக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த நாள் மேலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட உங்களுக்கு மூன்று அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல வண்ணங்கள் கலந்த நிறத்தை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தெற்கு கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் யை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்